स्टूडेंट्स मैथ्स ई ट्यूटर वेलकम्स यू इधर टेंथ मैथ्स क्लास नम्मलोडे टेंथ मैथ्स बुक ला थर्ड चैप्टर अलजिब्रा इनकी पाक पोरो इयर कणिदम इधर इरुक्क कूडिय ओरु मुख्यमान फाइव मार्क सम्स पाथींगन्ना फाइंडिंग दि स्क्वायर रूट ऑफ ए पॉलीनोमियल बाय डिविजन मेथड वगुतल मुरैयिल पल्लुरुपुकोवैयिन वर्गमूलम काण्क இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்சர்சைஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 10 சம் இருக்கு. அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சம். இந்த ஃபர்ஸ்ட் சம் நான் எங்க இருந்து எடுத்துக்கேன் அப்படினா எக்ஸாம்பிள் 321. சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட். வர்க்கமூலம் காண்க. 64x பவர் 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. இதே எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் நம்மளுடைய சாப்டர்ல வரக்கூடியது வந்து லாங் டிவிஷன் மெத்தட் சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி 5 மார்க்ல இந்த சம் எப்படி போடலாம்ன்றதை பார்க்கலாம் சம் பாருங்க 64x பவர் 4 minus 16x cube plus 17x square minus 2x प्लस वन इन द सम वन द नम्मे इप्डी इन द पॉलीनोमियल इप्डी எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இது வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ன்றதால இந்த மாதிரி ஒரு கோட் போட்டுக்கங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஒவ்வொரு டம்மா எடுத்து நான் எப்படி செய்றேன்ன்றது பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணப் போறேன் இந்த 64 இருக்கு இல்லீங்களா இந்த டம் எடுக்க போறேன் இந்த டம்ல பாத்தீங்கன்னா நம்பரும் x பவர் 4 உம் இருக்கு என்ன நம்பர் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 64 இருக்கு இல்லீங்களா நம்பர் வந்து 64 டம் வந்து x பவர் 4 னு இருக்கு. இதுக்கு நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 64 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8 8 64 ஆயிடும். x பவர் 4 அப்படினா அதல பாதி ஆக்கிக்கணும். அதான் ஸ்கொயர் ரூட்டா இருக்கும் எப்பமே. x பவர் 4 அப்படினா ஸ்கொயர் ரூட் என்ன வந்துரும் அப்படினா x ஸ்கொயர் வந்துரும். சோ இந்த 64 x பவர் 4 அப்படிங்கற ஃபர்ஸ்ட் டம்க்கு நான் என்ன எடுத்துக்கேன் பாருங்க 64ன்ற நம்பர் 8 8 64 அதனால அந்த 8 எடுத்துட்டோம் x பவர் 4 னு போது அத பாதி ஆக்கிக்கணும் பாதி ஆக்கும்போது என்ன கிடைச்சிச்சு x ஸ்கொயர் கிடைச்சிச்சு சோ அந்த 8 x ஸ்கொயர் இருக்கு பாருங்க அத நான் இங்க கொண்டு வந்து போடுறேன் பாருங்க 8 x ஸ்கொயர் இந்த சேம் வே இங்கேயும் நம்ம போட்டுக்கணும் அத ரெண்டு இடத்துல அந்த 8 x ஸ்கொயரை போடணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போட போறேன் 8 8 64 x² * x² * x power 4 சோ இது ஈஸியா நீங்க போட்டுறலாம் எப்பவுமே ஒரு 5 மார்க் சம்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னா ஃபுல்லாவே தெரியல அப்படினு விட்டுற கூடாது முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் உங்களால வந்து கரெக்ட்டா போட முடியுமோ அத்தனை போடிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும் அது வந்து உங்களுடைய மார்க்ஸை வந்து கூட்டி கொடுக்கும் சரிங்களா அதனால வந்து இந்த ஸ்டெப் வந்து நல்லா கிளியரா வெச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன செய்யப் போறேன் அப்படினா இந்த 16x ஸ்கொயர் கியூபோ இந்த 17x ஸ்கொயர் இந்த ரெண்டு டம் ஏர்க்கணும் அடுத்த ஸ்டெப்ல செகண்ட் ஸ்டெப்ல ரெண்டு ஸ்டெப் நம்ம ஏர்க்கறோம் அப்படியே என்ன இருக்கோ அதை எழுதுறேன் பிளஸ் 17x ஸ்கொயர் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் ஆரம்பிக்க வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 8x² 8x² கண்டுபிடிச்சு போட்டு அதை கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் ஸ்டெப்ல ரெண்டு டம் இப்போ கீழே இறக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம் என்ன செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து வேல்யூஸ் போடணும் என்ன வேல்யூ இங்க போடுறது அப்படினா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு டம் வந்துச்சு இல்லீங்களா அந்த மாதிரி இந்த செகண்ட் ஸ்டெப்ல ரெண்டு டம் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோஷன்ட் இடத்துல பாருங்க மேலே கோஷன்ட் இடத்துல என்ன இருக்கோ அத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுறணும் எப்பமே எல்லா சமுக்குமே இத தான் செய்யணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் மேல இருக்க கூடிய கோஷன்ட்ல இருக்க கூடிய டம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 8 ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 16x ஸ்கொயர் அவ்வளவுதான் அந்த ஸ்கொயர் எல்லாம் நம்ம இன்னும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அத அப்படியே வெச்சுக்கலாம் நம்பரை மட்டுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுறணும் இப்போ ரெண்டு டம் கிடைக்கும்னு சொன்னேன் நான் ஒரு டம் கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டாவது டம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பாக்குறீச்ச இந்த நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் டம்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டம்மையும் டிவைட் பண்ணனும் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டம் என்ன இருக்கு இது
minus 16 x cube divided by in the first term. Inna irukke 16 x square irukke illinga. Ipo inda 16 16 cancel aidum. 16 16 cancel aidichina enak inna kedaikum 1 kedaikum. And 1 poda venda. X square numbodhu inga x cube irukke. Square pochina or x kedaikum. So minus x is the answer. 1 enga pochina 1 multiply pannitom x alla 1 polanalum paravala anga 1 irukkadha artham. So enak inda rendu term ay divide pannumbodhu enak inna kedichichi minus x kedichichi. அந்த மைனஸ் x மேலே வாங்க மேலே கோஷன்ட் இடத்துல மைனஸ் x அதையே இங்க போடணும் அதையே மைனஸ் x இங்க போடணும் இப்போ வந்து செகண்ட் டம் நமக்கு கிடைச்சிச்சு சரிங்களா இப்போ நான் என்ன செய்றேனா இந்த டம்மையும் இந்த டம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து போடணும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்து மைனஸ் இங்க 1 இருக்கறத அர்த்தம் ஆயிடுது இல்லீங்களா அதனால 116 is 6 இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 1 இருக்கறத அர்த்தம் சோ இந்த மைனஸ் 1 ஓ இந்த 16 ஏயோ மல்டிப்ளை பண்ணி இங்க வரச்ச நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 16 கிடைக்கும் அடுத்து இந்த x ஐயும் இந்த x ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு இந்த x ஓ x ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி இங்க வரும்போது நமக்கு x கியூப் கிடைக்கும் x cube சரிங்களா இப்போ இந்த டம் முடிச்சோம் நம்ம அதனால இப்போ இந்த டம்க்கு வரலாம் இப்போ இங்க மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இந்த ரெண்டு மைனஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் பிளஸ் ஆ மாறிடும் அடுத்து இங்க இருக்கிற x இந்த x இந்த ரெண்டு x ஐய மல்டிப்ளை பண்ணும்போது x x x ஸ்கொயர் இங்க கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப் ஓவர் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம் சப்ராக்ட் பண்ணும்போது சிம்பல் சேஞ்ச் பண்ணோம் இங்க மைனஸ் இருக்கறதால பிளஸ் மாத்திட்டேன் இங்க பிளஸ் இருக்கறதால மைனஸ் மாத்திட்டேன் எல்லா ஸ்டெப்புக்குமே நம்ம சப்ராக்ஷன் செய்வோம் சப்ராக்ஷன் செய்யும்போது கண்டிப்பா சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னா இங்க மேலே வந்து -16x³ இருக்கு இங்க கீழே +16x கீழே மாத்தறத தான் நம்ம பார்க்கணும் சோ மேலே -16x³ கீழே +16x³ னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படினா கேன்சல் ஆயிடும் அடுத்து இங்க வரலாம் இங்க +17x² இங்க ஒரு x தான் மைனஸ்ல இருக்கு அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ்னா சப்ட்ராக்ஷன் 17 ல இங்க 1 இருக்கறத அர்த்தம் சோ 17x² ல ஒரு x² போயிடுச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் 16x2 கிடைக்கும் பெரிய நம்பர் எது இதுல 17 தான் பெரிய நம்பர் சோ அதாண்ட இருக்கக்கூடிய பிளஸ் போட்டுக்கலாம் சோ செகண்ட் ஸ்டெப் இப்போ நம்ம முடிச்சிட்டோம் இப்போ தேர்ட் ஸ்டெப் போறோம் தேர்ட் ஸ்டெப் போகும்போது இங்க நம்ம இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய டம் ரெண்டு ரெண்டா தான் இறக்கணும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இறக்கும்போது மட்டும்தான் ஒரு டம் பார்க்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ரெண்டு டம்மா தான் இறக்கணும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிடும் மூணு ஸ்டெப்பையும் நீங்க கிளியரா போட பழகிட்டீங்க அப்படின்னா எல்லா கணக்குக்குமே இதே ப்ராசஸ் தான் வரும் சோ இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே நான் இறக்கும்போது மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் எனக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா இப்போ முன்ன பண்ணும் பாருங்க அதே ப்ராசஸ் இந்த இடத்துல வரணும் இந்த இடத்துல இங்க வந்து ஒரு டம் வந்துச்சு இங்க ரெண்டு டம் வந்துச்சுனா அப்ப இங்க எத்தனை டம் வரும் மூணு டம் வரும் இல்லீங்களா இங்க மூணு டம் வரணும் இப்போ அப்ப என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் டம்க்கு மேல யார் இருக்காங்களோ அவங்கள 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போடணும் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் மேல இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எடுத்து வந்து போடணும் சரியா அப்ப பாருங்க 8 ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா 16x ஸ்கொயர் சரியா அடுத்து மைனஸ் x இருக்கு அத 2 ஆல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 2x கிடைக்கும் சோ இன்னும் ஒரு டம் கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா அது இந்த காலியா இருக்கு பாருங்க இந்த சர்க்கிள்ல என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த இந்த காலியா இருக்கக்கூடிய இதுல என்ன நம்பர் வரணும் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் டம்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டம்மையும் டிவைட் பண்ணி எடுத்து வந்து அங்க போடணும் சோ இந்த ஃபர்ஸ்ட் டம் என்ன இருக்கு அப்படினா 16x² பிளஸ் தான் இருக்கு அது பரவாயில்லை அடுத்து இந்த டம் இந்த ஃபர்ஸ்ட் டம் போடும்போது என்ன கிடைக்கும் அதுவுமே 16x² தான் இருக்கு ரெண்டுத்தையும் போட்டுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணும்போது அப்படியே கேன்சல் ஆயிடும் ஆன்சர்னா கிடைக்கும் நம்மளுக்கு 1 கிடைக்கும் ஸோ இந்த 1-ஐ எடுத்துட்டு போயிட்டு இங்க கோஷன்ட்ல போடணும் இப்போ இந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்து இந்த ஆன்சர்லயே போட்டுடலாம்
இங்க கிடைச்ச ஆன்சரை இங்க ப்ளஸ் ஒன் இல்லைங்களா, அதனால ப்ளஸ் ஒன் இங்க நான் போட்டுட்டேன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம ரெண்டு இடத்துல போடுறோம், மேலே கோஷன்ட்லேயும் இந்த சைடில் டிவைசர்லேயும் நம்ம இதை போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். இப்போ நமக்கு வந்து இங்கே மூணு டேர்ம் கிடைச்சிருச்சு. இங்கே மேலே நம்ம புதுசாக கண்டுபிடிச்சோம் பாருங்க, என்ன அது புதுசாக கண்டுபிடிச்சது, ப்ளஸ் ஒன்னு. இங்கே வந்து இந்த டிவைசர் டேர்ம் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். புதுசாக போட்டது ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நம்பர் அப்படியே தான் கிடைச்சிட போகுது. ஸோ 16x² ஒன்னால் பண்ணுறேன், -2x அதுவும் ஒன்னால் மல்டிப்ளை பண்ண அதே தான், +1 அதுவுமே அதே தான். இதோடைய ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இதையுமே நம்ம இப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். கீழே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ், இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதால இங்கே மைனஸ் போட்டுட்டேன். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். எல்லாம் மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் சேமாக தான் இருக்குது, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம கிராஸ் போட்ட மாதிரி இங்கே போட வேண்டாம். லாஸ்ட்டாக வந்து இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது வி கெட் 0 முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கிற மாதிரி தெரியும், இது புதுசாக கவனிக்கிறதால, ஃபஸ்ட் டைம் பார்க்கறதால. இதே இப்போ நம்ம இன்னுமே 9 சம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய கிளாஸில் இன்னும் 9 சம் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கவனிச்சிட்டே வரும்போது இந்த முதல் சம் பார்க்கும்போது இந்த குழப்பம் உங்களுக்கு 10வது சம் பார்க்கும்போது இருக்காது. ஸோ கிளியராக நல்லாவே புரிஞ்சிடும். இதை நீங்கள் நிறைய பார்த்து பார்த்து மனசில் ஏற்றிக்கிறது மூலமாக தான் தப்பு வராமல் செய்ய முடியும். இப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்க்கலாம். 64x⁴ -16x³ +17x² -2x +1 இதுதான் கொஸ்டின். இதுக்கு வந்து ரூட் போட்டுக்கிறோம், ஏன்னா ஸ்கொயர் ரூட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா. இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். இதை கொண்டு வந்து இங்கே எழுதிடுறான் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸ்கொயர் ரூட்டு 8x² -x +1 அப்படி கிடைச்சிருக்கு இல்லையா. இதுக்கு இப்படி மாட் போட்டுக்கலாம், ரெண்டு பக்கமும் இது மாதிரி கோடு போட்டால் மாட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ளஸ் வேல்யூக்கும் இதுதான் ஸ்கொயர் ரூட்டு, மைனஸ் இருந்தாலும் இதுதான் ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம் மாட் போட்டோம்னா. ஸோ இந்த மாதிரி எழுதி நம்மளுடைய ஆன்சர் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஃபைவ் மார்க்ஸ் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு சம் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் தெரியும், இன்னுமே நமக்கு 9 சம் இருக்கு. எல்லா சமுமே நீங்கள் கவனிக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லாவே புரிஞ்சிடும். இந்த 10 சம்மும் நீங்கள் நல்லா கிளியராக கவனித்து நீங்கள் போட பழகிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு 5 மார்க் கொஷின் இதில் அட்டன் பண்ணலாம். நம்மளுடைய 5 மார்க்கில் இந்த பார்ட்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்.